இல்லை கடந்த 9ஆம் தேதி புதிய தலைமுறை பட்டமேசை விவாதத்தில் நடந்த சலசலப்பு, அதனைத் தொடர்ந்து என் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு, அது குறித்து காவல்துறையை விசாரிப்பதற்காக இங்கே ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அது காவல்துறையினர் சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அங்கே நடந்த விவரங்கள், நான் என்ன நோக்கத்துக்காக கலந்து கொண்டேன்றது, அது எல்லாத்தையும் விவரமாக சொன்னேன். அவ்வளோதான், அதுதான் அதான் காவல்துறையில் வழக்கமாக கேட்கக்கூடிய கேள்விகளை தான் கேட்டேன். என்ன மாதிரி நீ நிகழ்ச்சிக்கு என்ன நோக்கத்திற்காக வந்தீங்க, யாரால் அழைக்கப்பட்டீர்கள், என்ன நிகழ்ந்தது, என் தரப்பில் நான் பேசினது என்ன, எதிர் தரப்பில் பேசினது என்னன்ற கேள்விகள் தான். அதுக்கு அங்கே என்ன நிகழ்ந்ததோ அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு நிபந்தனை, அவர் இன்னும் ஆர்டர் கைக்கு வரல. நிபந்தனை ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமையே வந்து என்னை கைது செய்யக்கூடாதுன்னு நிபந்தனை சொல்லப்பட்டது. இந்த முறையும் வந்து நீதித்துறையிலே கூட அவர் என்ன தப்பாக பேசினாருன்னு சொல்லி நீதிபதியே கூட இன்னைக்கு கேட்டிருக்காங்க. அதனால் என் மீது எந்த தவறும் இல்லை, அதனால் எனக்கு எந்த நிபந்தனையும் வைக்கப்படலை. இந்த எங்கே கண்டிஷன் என்னன்றது இன்றைக்கு ஆர்டர் காப்பி வந்ததுக்கு பின்னாடி தான் தெரியும். இந்த தரப்பில் புகார் புகார் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே டிஜிபி, சென்னையில் டிஜிபி இயக்குனர் அலுவலகத்தில் கொடுத்துருக்கோம். இங்கேயும் ஒரு இன்றைக்கும் ஒரு காப்பி கொடுத்துருக்கோம். அவங்க அது பதிவு பண்ணிவிட்டு அந்த அது என்ன நம்பர் நீதிமன்றமே அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தது பின்னாடி அது குறித்து நம்ம பேசக்கூடாது. ஜாமீன் கொடுத்துட்டாங்க, அதனால அது குறித்து பேச வழக்கு பதிவு செய்வதில் பாரபட்சம் காவல்துறை நடவடிக்கை. ஒருத்தர் மேல உடனே பதிவு கொடுத்தாங்க, இன்னொருத்தர் மேல பதிவு மாற்றாங்க. அந்த பாரபட்சமான நடவடிக்கை அரசாங்கத்தின் இயல்பு. அது ஒன்று புதுசாக ஒன்று சொல்கிறதுக்குனா அது அரசாங்கத்தின் இயல்பு. இல்லை, இந்த ஒரு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சமீபத்திய அனைத்து கைதுகளுமே நீங்கள் கருத்துரிமையை பறிக்கிறதுக்கான கைதுகள் தான். ஆனால் இந்த கைதுகள் எதையுமே நீதிமன்றம் ஏற்கிறது இல்லை. அதுதான் நம்ம இதிலேருந்து விளைஞ்ச வேண்டியது. அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது நடவடிக்கை ஜனநாயக ரீதியாக கருத்துரிமை பேசக்கூடாது அப்படின்னு. ஆனால் நீதிமன்றங்கள் உடனடியாக எல்லோருக்குமே பிணை கொடுத்து ஜாமீன் கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம ஒரு நீதிமன்றத்திலிருந்து நமக்கு ஒரு நீதி பக்கமாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம பெருமைப்பட்டுக்கிறதோட வேறு வழியும் இல்லை. நன்றி.